ரவுடி இந்த ட்ரிப்ல வந்து பயங்கர மெச்சூர்டா பிஹேவ் பண்ணிருக்காரு. ஓகே நம்ம அப்படியே வீடிவி ஃபீல்ல போலாம். வினை தாண்டி வருவாயா? நீ த்ரிஷா, நான் சிம்பு. கரெக்டா இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தனோ இங்க இருக்கு அப்படினு சொல்லிட்டு லைவ் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு பிளாங்கெட் எல்லாம் போட்டுட்டு புக்கார வச்சோனே நல்லா ஜாலியா விளையாடிட்டு அவருக்கு நேரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு வந்து வீக்கெண்ட். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் காட்டேஜ் ட்ரிப் வந்திருக்கோம். இந்த வீக்கெண்டுக்கு மில்லர் லேக் அப்படின்னு சொல்லி டோமுறை பக்கத்தில் ஒரு காட்டேஜ். ஸோ வாங்கு, இது கனடா வந்து ஃபிஃப்த் காட்டேஜ் ட்ரிப். அதனால் இந்த வீக்கெண்ட் எப்படி போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வந்ததுமே பசிக்கவும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. வான் வான் சாப்பிட்ற டைமில் நம்ம அப்படியே பேசுவோம். நம்ம ட்ரிப் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லலாமா? ஓகே. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, நாங்கள் ஆஃப்டர்நூனே வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு ட்ரைவே ஒரு 3.5 hours கிட்ட வந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே கொடுத்துட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் வீட்டிலேருந்தே. வர வழியில் அவனுக்கு ஒரு தடவை மட்டும் ஸ்டாப் பண்ணி ஃபீட் பண்ணேன். அப்புறம் நாங்கள் இங்கே வந்தாச்சு. வந்த உடனே சரி, அவருக்கு அப்படியே இப்போ 6:30 ஆச்சு, அப்படியே டின்னர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து இவனுக்கு தனியாக எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவனோட குக்கிங் வெசல்ஸ், யூட்டன்சில்ஸ், அதுக்கப்புறமா அவனோட ஸ்பூன்ஸு, அவனோட சாப்பிட்ற டிஷ்ஷஸ் எல்லாமே, அவனுக்கு என்னென்ன செய்வனோ அதை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். அண்ட் ஃபுட்டுமே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ ஓட்ஸ்னால் அது வந்து தனியாக ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்டு இப்போ வந்து நைட்டுக்கு அவனுக்கு ஓட்ஸும் ராஸ்பெரி மிக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. வான் உட்காந்துருக்க சேர் பற்றி ஆக்சுவலி உங்களுக்கு நான் கேம்பிங்லேயே காமிச்சேன், பட் ட்ரே மறந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஃபுல் செட் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இது நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி கீழேயும் நீங்கள் ஃப்ளோ சேராகவும் யூஸ் பண்ணலாம். இது மேலே வந்து இப்போ நான் சேரில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹார்னஸ் இருக்குது, சேருக்கு பின்னாடி பேக் ரெஸ்ட்டில் மாட்டுற மாதிரி ஒரு ஹார்னஸ் இருக்குது. ஸோ நல்லா செக்யூர்டாக வந்து இருக்குது. அவன் மூவ் பண்ணாலும் வந்து அது மூவே ஆகலை. ஸோ அதனால் நம்ம உட்கார வச்சு அவனுக்கு ஃபீட் பண்ணும் போது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. வீட்டில் எப்படி ஹை சேரில் உட்கார வச்சு ஃபீட் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ரிகாலோ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டில் வந்து எடுத்தேன். இந்த சேரோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். பாலாஜி ஃபேமிலி வந்தாங்க. வந்தோடனே ரவுடி டென்ஷன் ஆகிட்டான். ஸோ அதான் தூக்கி வச்சுருக்கேன், எங்கேயா வெளியில் ஓடிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடெல்லாம் பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகி கூப்பிட்டுட்டு இருக்கிறான். இந்த காட்டேஜ்க்கு நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம் ஒரு 3-4 years back. எங்கள் எல்லாருக்குமே இந்த காட்டேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் திரும்ப வந்தோம். ஆல்ரெடி நீங்கள் வந்திருக்கேன் அப்படின்றனால எனக்கும் ஒரு ஐடியா இருந்துச்சு, எப்படி இருக்கும், என்ன வேணும், தேவைப்படும் அப்படின்லாம் சொல்லி. இப்போ வர வர ஆனால் நிறைய ட்ராவல் பண்ணி பேக்கிங் வந்து ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு எனக்கு. நானே வந்து செக்லிஸ்ட் வச்சுருக்கேன், எல்லாத்துக்குமே தனித்தனியாக செக்லிஸ்ட் வச்சுருக்கேன், வான்க்கு, எனக்கு, ரவுடிக்குன்னு. ஸோ அதனால் அதில் வச்சு நான் அப்படியே குயிக்காக ஒன்றா எடுத்து எடுத்து வச்சுட்டு டிக் பண்ணி முடிச்சுருவேன். ஸோ அதனால் ஈஸியாக இருக்குது பேக்கிங். இங்கே வந்துட்டுமே நான் ப்ராப்பர்ட்டியாக ரொம்ப நீட்டாக தான் இருந்தது. ப்ளஸ் வந்ததும் நானும் சும்மா ஒரு தடவை ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன். ஏன்னா வான் அப்போலாம் ஃபுல்லாக கீழே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வானுக்கு இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன், பெரிய ஏரியா இருக்குது. அதனால் வந்தோடனே நல்லா விளையாடிட்டு இருந்தான், பால்லாம் வச்சுட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தான். செம ஃபன்னாக தான் இருக்கும் அவனுக்கு. ஏன்னா இப்போ எல்லாம் கிட்ஸ்லாம் வேறு வந்துட்டாங்கல்ல, அதனால் செம்ம ஜாலி பண்ண போகிறாரு இந்த வீக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பின்னாடியே வந்து லேக் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி எங்களுக்கு அதனால தான் ரொம்ப இந்த இடம் வந்து பிடிக்கும். இவங்களே வந்து கயாக் கனூலாம் வச்சுருந்தாங்க லாஸ்ட் டைம். அதனால் வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேரெக்டாக ஸ்விம் பண்ண போயாச்சு. இன்றைக்கி வெதரும் சூப்பராக இருக்கா. ஸோ பிரவீன், மகேஷ்னாலாம் ஆல்ரெடி இறங்கிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க. வானுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு என்ன வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் சாப்பிட்டு முடித்தோடனே நம்ம வந்து பின்னாடி போய் பார்ப்போம். வான் சாப்பிட்டு முடிச்சுட்டான். ஸோ பிரவீனும் மகேஷ்னாவும் கயக் போயிருந்தாங்க இல்லையா, வந்துட்டாங்க. ஸோ பிரவீன் சொன்னாங்க, வான் நான் வச்சுக்கிறேன், நீ வேணால் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி வந்து ரூம்குள்ளே வச்சு போட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த தடவை ஹார்னஸ் மறந்துட்டு வந்துட்டோம். நாங்கள் யூஸ்வலாக எல்லாமே கடைசியாக கிளம்பும் போது அவனுக்கு போட்டு கூப்பிட்டு வருவோம், பட் இந்த தடவை வந்து கடைசியாக கிளம்பும் போது அந்த அவசரத்தில் வந்து மறந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் கயாக்கிங் போகிறோம். கயாக்கிங்கா கனுவா இன்னும் எதுவுமே டிசைட் பண்ணல. கீர்த்தி ரெடியாகி வந்தாச்சு, நாங்கள் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. நாங்கள் வந்து முன்னாடி போகிறோம், மகேஷ் நான் வந்து பின்னாடி பேரல் போட்டில் வரப்போகிறாங்க எங்களுக்காக கூட. அப்படி இல்லைன்னா வந்து கனு இருக்குது. ஸோ அதில் வந்து மூணு பேர் கூட போகலாம். என்னென்னு டிசைட் பண்ணிட்டு சொல்கிறோம். நானும் கியும் ட்வின்னிங். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் கயாக் வந்தோம். கயாக் தான் வாட்டர் ஆக்டிவிட்டீஸில் என்னோடய ஃபேவரட். நானும் கீர்த்தியும் வந்தோம்.
இங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரத்துக்கு தான் வந்து ஷாலோவா இருக்கும். அப்புறம் இந்த சைட் போனோம்னா ஃபுல்லா டீப்பா இருக்கும். எங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. சோ அதனால நாளைக்கு அவங்க கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்க கொஞ்ச தூரம் மட்டும் கயாக் பண்ணிட்டு திரும்ப போயிட்டோம். பார்த்தா பெடல் போட் இருந்துச்சு. நம்ம எங்க நம்ம எக்காட்ல போனதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை பார்த்தோன்னே சரி இதுவும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஏறிட்டு கொஞ்ச நேரம் வந்து எனக்கு எங்களுக்கு போட்டே வந்து எப்படியும் போகுது டைரக்ஷனே தெரியல. இப்பயும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே தான் இருக்கும். டைரக்ஷனே தெரியல. பார்த்தா அங்கேயே சுற்றிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் இப்போ ஒரு வழியாக ஒரு மாதிரி ஃபிகர் அவுட் பண்ணி போயிட்டு இருக்கோம். நைராவும் வந்துருக்கா. ஹாய் நைரா. ரவுடி இந்த ட்ரிப்பில் வந்து பயங்கர மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணிருக்காரு. கதை திறந்துருந்தாலும் போகிறதில்ல, அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கான். வெரி குட் பாய் ரவுடி, வெரி குட் பாய். மான் தூங்கிட்டான். மார்னிங் நேப் ஆக்சுவலி ரெசிஸ்ட் பண்ணிட்டான். எல்லோரும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விளையாடிட்டு இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 1 ஆச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் எல்லாம் வெளியே உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். இப்போ வந்து தூங்கிட்டான். ஸோ கொஞ்சம் நேரம் நான் போய் நானும் சொல்லி பண்ணிட்டேன். ப்ராப்ளம் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் தூங்குவான்னு நினைக்கிறேன், ஏஞ்சிடுவான். ஸோ கொஞ்ச நேரம் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு எல்லோரும் இப்போ வெளியே தான் இருக்காங்க. வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு நானும் ஜாயின் பண்ணுறேன். வெளியே வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். கரெக்டாக பார்த்தா பிரவீன் வந்து கையா கூட ரெடியாக இருந்தாங்க. ஸோ வான் தூங்கிட்டான் அப்படின்னு உடனே வா எல்லாரும் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு ரவுடி நான். ஓகே, நம்ம அப்படியே விடிவி ஃபீல்டில் போகலாம். விடிவி யார்? நம்ம வினை தாண்டி வருவாயா? நீ த்ரிஷா, நான் சிம்பு. அப்படிதான் இது நான் சொல்லலை, அவள் தான் சொன்னான். உங்கள் அம்மாவுக்கு உன்னை காப்பாற்ற தெரியாது. என்னங்க எனக்கு காப்பாற்றிக்க தெரியாது? டைம் 6 ஆச்சு. ஈவினிங் டே வந்து சூப்பராக போச்சு. கடைசியாக வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தபோது பேசினேன் இல்லையா, கயாக் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா பேடல் போட் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக அந்த போர்டு மேலே வந்து பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஏன்னா இங்கே டொரண்டோ வாட்டர் ஃப்ரண்ட் முன்னாடி இருந்த டைமில் வந்து சென்ட்ரல் ஐலாண்டில் நிறைய பேர் அந்த பேடல் போர்ட் மேலே ரொம்ப ஈஸியாக வந்து நின்று நின்று ரோ பண்ணிட்டு போவாங்களா. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், அதில் எப்படி நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருப்பேன். கடைசியாக இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தணும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஏஞ்சி நின்றுட்டேன். அதனால் வந்து அதுவே வந்து செம்ம குஷியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வான் வந்து ஆப்பிள் பனானா அதெல்லாம் வச்சு லஞ்ச் சாப்பிட்டாரு. அப்புறம் எங்களுக்கு வந்து சிக்கன் கறி செஞ்சாங்க மகேஷ்னா. ஸோ அது ரைஸ் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். அண்ட் நான் சாப்பிடும்போது பார்த்தா திரும்ப வான்க்கு கொஞ்சம் அதுலேருந்து சிக்கன் எடுத்து நல்ல ரைஸ் மட்டும் வச்சு வச்சு கொடுத்தேன். பார்த்தா அவர் ஒரு ரவுண்ட் திரும்ப சூப்பராக சாப்பிட்டாரு. கர்ட் ரைஸ் கொடுக்கலாம்னு நினச்சேன், பார்த்தா இது நல்லா சாப்பிட்டான். அப்புறம் அதுவும் கொடுத்துட்டு கொஞ்சம் கர்ட் ரைஸும் கொடுத்தேன். திரும்ப ஒரு ரவுண்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே ஹாட் டப் இருக்குது, ஜக்கூசி, அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே வந்து முன்னாடி வாட்டர் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கிற வாட்டர் வந்து ரொம்ப கலங்கலாக இருக்குது இந்த தடவை. லாஸ்ட் டைம் அந்த மாதிரி சூப்பராக செம்ம கிளியராக இருந்துச்சு. அப்போ வந்து நல்லா நாங்கள் இது பண்ணோம். பட் இந்த தடவை ரொம்ப கலங்கலாக இருந்துச்சு. ஸோ உள்ளே இறங்கலை. அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி கயாக்கிங் இதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஜக்குசியில் இருப்போம்னு சொல்லிட்டு போயிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இறங்கணும். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் எழுந்துட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ பாய்ஸ்லாம் இருக்காங்க. நான் குளிச்சுட்டு வரைக்கும் அப்படியே வான் தூங்கிட்டேன். ஏன்னா நல்லா ஆடிட்டு இருந்தாங்க, நல்லா பிளாங்கெட்லாம் போட்டுட்டு உட்கார வச்சோடனே நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அவருக்கு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கான். ஏஞ்ச் அப்புறமா அப்படியே இன்னும் நாங்கள் வந்து கேம்ப் ஃபயர் பாபிக்யூ அதெல்லாம் பிளான் பண்ணிக்கு அப்படியே ஒவ்வொன்றா பண்ண போகிறோம்.
மார்னிங் நாங்கள் எல்லாம் பேக் பண்ணியாச்சு, காட்டேஜ்லேருந்து கிளம்ப போகிறோம். நேற்று நான் உங்ககிட்ட வந்து கேம்ப் ஃபயர்லாம் பண்ணி பாபிக்யூ பண்ணி சாப்பிட போகிறோம்னு சொன்னேன் இல்லையா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்து எல்லா பிளானையும் கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி மகேஷ்லாம் சிக்கன்லாம் போட ஆரம்பிச்சாங்க பாபிக்யூவில், பிரவீன் ஃபயர்லாம் இது பண்ணி ரெடி பண்ணாங்க, பட் நல்ல மழை நைட்டு. ஸோ அதனால் ஃபுல்லாக நாங்கள் வந்து உள்ளே செட் ஆகி கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நல்ல சிட் சாட்டிங், இந்த மாதிரி காட்டேஜ் வந்தாலே அதுதான் பண்ணுவோம், நல்லா சாப்பிடுவோம், சிட் சாட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் சிட்சேட் பண்ணிவிட்டு மான் வந்து இங்கே சூப்பராக தூங்கினா, மேபி இது நல்லா கோசியாக இருக்கா, அவனுக்கு இந்த என்ன நான் பிடிச்சிருக்கான்னு தெரியல. இன்றைக்கி மார்னிங்லாம் 9:00 தான் எழுந்தான். ஸோ நேற்று நைட்டுமே வந்து கிட்ஸுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கும்போது இவர் பயங்கர எக்ஸைட் ஆகி அவங்களுக்குலாம் ஸ்பெகட்டி செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மான் ஸ்பெகட்டி சாப்பிட்டாரு, சூப்பராக சாப்பிட்டான். கீர்த்தி கொடுத்தான், அவன் அப்படியே அந்த இதை வச்சுட்டு நூடுல்ஸ் உறிஞ்சு உறிஞ்சு எடுத்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்கவே க்யூட்டாக நல்லா சாப்பிட்டு இருந்தார். நைட் அதுக்கப்புறமா சீரியல் சாப்பிட்டு மான் தூங்கிட்டார். அப்புறம் காலைல எழுந்துச்சு இப்போ ஓட்ஸ் அண்ட் ஆப்பிள் சாப்பிட்டு அப்போ ஆப்பிள் சாப்பிட்டுட்டு நாங்களும் எல்லாம் மீதி இருந்த லெஃப்ட் ஓவர், அதுக்கப்புறம் எக்கு சாசேஜ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாம் வைண்டப் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா எல்லாமே க்ளீன் பண்ணணும் இல்லையா, எல்லாம் க்ளீன் பண்ணி பேக்கிங்லாம் பண்ணி எல்லாம் இப்போ ரெடி ஆகியாச்சு. ஃபோட்டோஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் திரும்ப வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ஆனால் ஒரு வயிற்றுச்சலான விஷயம் என்னென்னா, நேற்று வந்து தண்ணி ரொம்ப கலங்கலாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி பார்த்தா செம்ம க்ளியராக இருக்குது, பயங்கர க்ளியராக இருக்குது. ஆனால் இன்னொன்று என்ன ப்ராப்ளம், நேற்று பாம்பு பார்த்தேன்னு சொல்லி என்னை பயமுறுத்தி விட்டாங்க. ஸோ இனிமேல் இந்த தண்ணியில் நான் இறங்கவே மாட்டேன், ஓன்லி போட்டிங் மட்டும்தான் பண்ணுவேன். அது வீடியோ எடுத்துகிட்டு வர நான் ஃபஸ்ட் நம்ப மாட்டேன்னு சொன்னேன், அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு வர வந்து காமிச்சாங்க. ஸோ தண்ணி பாம்பு இருந்துச்சு நேற்று, அதனால் நான் தண்ணியில் இருந்து இறங்க மாட்டேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி தண்ணி ரொம்ப சூப்பராக க்ளியராக இருக்குது. பட் நாங்கள் இப்போ அப்படியே எல்லாருமே ஃபேமிலியாக கிளம்பி போகிறோம், மான் போய் தூங்கிடுவார்னு நினைக்கிறேன் காலைல. ஸோ எங்களோட காட்டேஜ் ட்ரிப் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய் சொல்லுவான். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ், பாய்.